நான் மன்னார்குடிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் துர்கா. உங்களோட மதத்தை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து மதம் மாறினாதான் ஒரு இந்துக்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களோட இஸ்லாம் முறைப்படி நாங்கள் மதம் மாறணும்னு நீங்கள் கேட்குறீங்க, அது ஏன் அதுமாதிரி கேட்குறீங்க? சரி, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்னதான் மத நல்லிணக்கம்னு பேசிக்கொண்டாலும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கல்யாணம் நடக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் மதம் மாறினா தான் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுவது என்பது ரெண்டு பேரும் காலாகாலத்துக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் கல்யாணம் பண்ணுறோம். அவங்களுக்கு இடையில் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, மகிழ்ச்சியாக அவங்க வாழணும், அதுக்கு தான் கல்யாணம். இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு பேரும் இருவேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் நிறைய சட்ட சிக்கல்களும் குழப்பங்களும் எதிர்காலத்தில் ஏற்படும். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? இவர் ஒரு பேரை சொல்லுவார், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், ஒன்றுமே தெரியாது. இந்த கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் அவ செய்கிற தப்பு பூரா அவங்களுக்கு நல்லதாக தெரியும், உவ செய்கிற தப்புலாம் அவளுக்கு நல்லதாக தெரியும். இது வந்து எப்போ? கொஞ்ச நாளைக்கு, ஒரு 6 மாதத்து வரைக்கும் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் யதார்த்தம் புரிய ஆரம்பித்தவுடனே எல்லாமே என்ன செய்யும்? வேறுபாடு வேறுபாடாகவே தெரியும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது, அதில் சண்டை வரும். குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கறது, பள்ளிவாசலுக்கு அனுப்புறதா கோவிலுக்கு அனுப்புறதா? இல்லை, நான் பள்ளிக்கு தான் அனுப்புவேன், நான் கோவிலுக்கு தான் அனுப்புவேன். இதை காரணம் காட்டி நாளைக்கு பிரிஞ்சுக்கிடுவாங்க. இதனால என்ன அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும். அது மட்டும் குழப்பம் ஏற்படாது. அப்போ வழிபாட்டு முறையில் இவங்க ஒன்று வழிபடுவாங்க, அவங்க ஒன்று வழிபடுவாங்க, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது ஆரம்பத்தில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அந்த முதல் 6 மாதங்களில் எதுவுமே தெரியாது. எல்லா தப்பும் தப்பாக தெரியாது, எல்லா நல்லதும் நல்லதாக தெரியாது. அது ஒரு தனி ஒரு உலகம்னு வைங்களேன். அந்த காலகட்டம், அந்த பருவம் கடந்த பிறகு ஆளு யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். இது நடக்கிறது. அதே மாதிரி வந்து சொத்துரிமை, வாரிசுரிமை, இதுகள்லாம் இருக்கிறது, சட்டத்தில் இருக்கிறது, இஸ்லாமிய சட்டத்திலையும் இருக்கிறது, இந்தியாவுடைய சட்டத்திலையும் இருக்கிறது. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் வாரிசாக முடியாது அப்படின்னு சட்டம் இருக்கு. இஸ்லாத்திலையும் இருக்கிறது, இந்தியாவுடைய சட்டத்திலையும் சொத்துரிமை சட்டத்திலையும் மதம் மாறி இருந்தார்களே ஆனால் இவர்கிட்டருந்து அவருக்கு கிடைக்காது, அவர்கிட்டருந்து இவருக்கு கிடைக்காது. இப்போ தகப்பனாரு இந்துவாக இருக்கிறாரு, மகன் முஸ்லீமாக மாறிட்டாரு, தகப்பனார் சொத்தில் மகனுக்கு பங்கு வராது. நீ மகனாக இருந்தால் கூட மதம் வேற, அதனால கிடைக்காதுன்னு சட்டம் இருக்கிறது. இப்போ இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் யாரோ ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க சொத்து அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க சொத்து இவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள காலமெல்லாம் உழைச்சி சந்தோஷமாக இருந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வழி இருக்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணுறோம்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எனக்கு மதமெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இவர் தான் வேணும் இவ தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் அங்கிட்டு போயிருங்க பேசாமல். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னை மாறிக்கிறங்க ரெண்டு பேரும், உன்னை இப்படி வாங்க ரெண்டு பேரும், இல்லைன்னா அப்படி போயிருங்க ரெண்டு பேரும், அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர கம்பல் ஒன்றும் கிடையாது. இது எதுக்கு சொல்கிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சரின்னு ஒத்துக்கொண்டோமே ஆனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் சங்கடங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படும். ஒரு கொள்கை இல்லைன்னா, கடவுள் கொள்கை என்பது இஸ்லாத்திற்கும் மற்ற மதத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இஸ்லாம் சொல்லுது ஒரு கடவுள் தான் சொல்லி, மற்ற மதங்கள் வந்து அந்த ஒரு கடவுள் தான் என்பதில் அவ்வளோ உறுதியாக மேலோட்டமாக சொல்கிறாங்க. மேலோட்டமாக சொன்னாலும் உறுதியாக கிடையாது, பல கடவுளையும் வணங்கி கொண்டு தான் ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் பொழுது அந்த அதுலேயே சண்டை வர ஆரம்பிச்சிடும், அதுலேயே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டே மையமாக வைத்து கொண்டு அவங்களுக்குள்ள விவகாரங்கள் நடக்க ஆரம்பிச்சுன்னா இதை தீர்த்து வைக்கவும் இயலாது. ஒரு ஜமாத்தாகவோ ஒரு சமுதாய அமைப்பாகவோ இருந்தால் கூப்பிட்டு விசாரிக்கவாச்சும் செய்யலாம். இவன் ஒரு சமுதாயம் அவங்க ஒரு சமுதாயம்னா பேச்சுவார்த்தை நடத்தியா தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. எல்லாரும் முஸ்லீமாக இருந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு இப்படி நடந்துக்கன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் இந்துவாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்களும் கூப்பிட்டு வச்சு அது பஞ்சாயத்து பண்ணலாம். அவங்க ஒன்றாகவும் நான் இவங்க ஒன்றாகவும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை யார் தீர்த்து வைப்பா? யார் சொன்னால் அவங்க கேட்பாங்க? அதுவும் நடக்காது. அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், கொள்கையில் மாறுபாடு இருந்தால் திருமண உறவு வேண்டாம்,
கொள்கையில வேறுபாடு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த அறிவு மேலோட்டமா பார்த்தா நல்லிணக்கமா தெரியும். ஆழமா நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னா இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தமே அர்த்தம் இல்லாம போயிரும். இப்படி கூட நீங்க எடுங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா நான் சொல்றேன். இஸ்லாத்தை விட்டுருவோம், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய மகளை ஒரு கோயில்ல பூசாரியா இருக்கிற கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? கடவுளே இல்ல, அவர் இந்து தான், இந்துக்கு பிறந்தவர் தான், அவர் கொள்கை என்ன? கடவுளே இல்லை. அவருடைய மகளை கடவுளுக்கு பூஜை செய்யறாரு, அவருக்கு போய் பொண்ணு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. ஏன்? நான் கடவுள் இல்லைன்னு இருக்கிறேன், நீ கடவுளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஓம் வீட்டில் கொண்டாந்து ஏமோவில் விட்டா சண்டை போடுறதுக்கா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அதை பார்க்குறோம். அவ்வளோ வேணாம், ஒரு மதத்துக்குள்ளேயே பல சாதி இருக்குத, அதுலேயே நம்ம பிரச்சனை வரும்னு யோசிக்கிறோமே. இது மதமே வேற, கொள்கை வேற, கோட்பாடு வேற, வழிபாடு வேற, தொழுகை முறை வேற, எல்லாமே வேற வேறையாக போயிடுது. ஆனால் ஒரே மாதிரி சிவனு, ஒரே விஷ்ணு, முருகன், விநாயகர்னு இப்படி ஒரு கடவுளையே எல்லாருமே போற்றக்கூடிய மதத்தில் கூட ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு கொடுப்பாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க? அது எப்படி? ஆனால் சாதியை மாற்ற இயலாது. ஒரு செட்டியார் வந்து முதலியாராக மாற முடியுமா? முடியவே முடியாது. செட்டியார் செட்டியார் தான் காலமெல்லாம், முதலியாருங்கிறது முதலியார் தான். மதம் என்பது மாறக்கூடியது, மதம் என்பது வந்து பிறவியில் வர்றது கிடையாது. இப்போ கட்சி மாறி நீங்கள் திமுகவில் இருக்கிறீங்க நினச்சி அதிமுகவில் மாறிக்கிடலாம், அதிமுகவில் இருக்கிறீங்க திமுகவுக்கு மாறிக்கிடலாம், அந்த கொள்கை பிடிச்சா அதில் போய் சேர்ந்துக்கிறலாம், இந்த கொள்கை பிடிச்சா இதில் வந்து சேர்ந்துக்கிறலாம். அப்போ இஸ்லாம் என்பது வந்து பிறவியிலே வருமே சாதி அப்படிப்பட்ட சித்தாந்தம் இல்லை. முஸ்லீமுக்கு பிறந்தவனே முஸ்லீமாக இல்லாமல் இருப்பான், முஸ்லீமுக்கு பிறந்திருப்பான், அவன் யாரும் இல்லை, முஸ்லீம் இல்லாமல் இருப்பாங்க. அல்லாவை நம்பலன்னு வைங்க, அவன் பேர் அப்துல் காதராக இருந்தாலும் முஸ்லீம் கிடையாது. இறைவனை நம்புனா தான் அவன் முஸ்லீம், நபிகள் நாயகத்தை தலைவர்னு ஏற்றுக்கிட்டா தான் அவன் முஸ்லீமாக இருப்பான், மறுமை வாழ்க்கை இருக்குன்னு நம்புனா தான் முஸ்லீமாக இருப்பான். பேருக்கு முஸ்லீமாக இருந்து அவன் கடவுளை இல்லைன்னு பேசினான்னு வைங்க, அவனை வந்து முஸ்லீம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ இந்து மதத்தில் அந்த கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, பெரியாரை கூட இந்துன்றுவீங்க, பட்டியலில் கூட யார்? கருணாநிதி இந்து தான், லிஸ்ட்டு பிரகாரம் பெரியார் ஈவர பெரியார் கூட யார்? இந்து தான். வீரமணி யார்? அவர் கடவுளை இல்லைம்பாரு, கணக்கில் அவர் யார்? இந்து தானே. யாரும் இந்து, இந்துவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நெகட்டிவ் விளக்கம் தான் கொடுக்கப்படுது, பாசிட்டிவ் விளக்கம் கிடையாது. நெகட்டிவ் விளக்கம் என்ன? யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் சீக்கியர் இல்லையோ, யார் புத்தர் இல்லை, அவர்லாம் இந்து. அப்படின்னா கடவுள் இல்லைன்னா அவர் இந்து தான். அப்போ கடவுளே இல்லைன்னு கூட அவர் சொல்லிக்கொள்வார், அவர் யாராக இருப்பார்? இந்துவாக இருப்பார்னு இருக்கா இல்லையா? அப்படிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. நீ கடவுள் இல்லைன்னா ஏற்றுக்கிறாட்டி எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? ஒரு கடவுள் ஒத்துக்கிட்டு தான்ப்பா நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு கொள்கை அடிப்படையில் பெரிய வேறுபாடு இருந்தால் அவங்களுடைய இல்லறம் வந்து இனிக்காது, அதனால் சங்கடங்கள் தான் ஏற்படும். இவனுக்கு வந்து ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பொண்ணு விரும்புகிறான், ஆனால் இவன் என்ன செய்கிறான், எனக்கு அதுதான் வேணும், மதமெல்லாம் எனக்கு வேணான்னா அதுலேயே போய் சேர்ந்துட்டு போயிடணும், அதுலேயே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லது என்ன செய்யணும், அவளாச்சு இல்லை எனக்கு இதான் வேணும்னு இக்கிட்டு வந்துடணும். அப்படி எடுத்த எடுப்புலையே தீர்மானம் பண்ணிட்டார்களே ஆனால் அந்த தீர்மானத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள சண்டை வராது. அப்போ தீர்மானம் பண்ணாமல் அது பாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம சேர்ந்துக்கிறோம்னு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை தீர்க்காம அவங்க இணைந்தால் நல்லது கெட்டது தெரியக்கூடிய பருவம் வரும்பொழுது அது சண்டையிலையும் விவாகரத்திலையும் முடியும், குறிப்பாக பெண்களுக்கு பெரிய பாதிப்பாக அது ஏற்பட்டுரும். அப்படிங்கிறக்கா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சமுதாயம் ஒரு கொள்கைன்னு இருந்தால் அவங்கள கட்டுப்படுத்த முடியும், அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தீர்த்து வைக்க முடியும், பிரச்சனை வராமல் இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் இதை ஒரு விதிமுறையாக இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. வேறு ஒதுக்கிற நோக்கமெல்லாம் கிடையாது.